வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிவில் இன்ஜினியர் தகவலை பகிர்வது டாக்டர் கபல். இன்றைக்கி பார்க்க போகிற எந்த இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா, த இன்ஸ்டியூஷன் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிவில் இன்ஜினியருக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ICSI அப்படின்னு போட்டிங்கன்னா, இன்ஸ்டியூஷன் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை அந்த கேரியர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கேரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெகுலர் போஸ்ட் சிவில் இன்ஜினியர் அண்ட் கான்ட்ராக்டர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு PDF ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த PDF ஃபார்ம் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு அது என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி அப்ளை பண்ணுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த PDF ஃபார்ம் இதுதான். ஸோ இன்ஸ்டியூஷன் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, இது வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் தான் இதோட ஆஃபீஸ் இருக்குது. பட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் இது வந்து சிவில் அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. இதில் செலக்ட் ஆகிறவங்களை எங்கெங்கெல்லாம் போடுவோம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ டெல்லி, மணிஷர், கொல்கட்டா, ஹைதராபாத், கோயம்புத்தூர், கொச்சி, மும்பை, போபால், எந்த ஸ்டேட்டில் வேணாலும் நாங்கள் போடுவோம். அதே சமயம் பிளேஸ் எந்த பிளேஸ் சிட்டி இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நாங்கள் போடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கன்சல்டன்ட் பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,000-40,000 ரூபா பர் மந்த் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அதிகபட்ச வயசு 40 வயசு, 1/2/22 இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 40 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டென்யூர் வந்து 1 இயர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் அப் டு 2 இயர்ஸ், ஃபர்தராக வந்து அப் டு பீரியட் ஆஃப் ஃபியூச்சர் 2 இயர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர், அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிக்கணும் ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்னு இருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் ஓகே. இன்கேஸ் இந்த 1 or 2 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ்க்கு மேலே யாரும் அப்ளை பண்ணல அப்படின்னா அப் டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், ஆன்சைட் சூப்பர்விஷன்ஸ், அப்புறம் குவாலிட்டி ப்ராக்ரஸ், இந்த மாதிரி இந்த கோஆர்டினேஷன் வித் ஆர்கிடெக்ட் அண்ட் கன்சல்டன்ட் இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் மெயின்டைனிங் சிமெண்ட் ரெஜிஸ்டர், ஸ்டீல் ரெஜிஸ்டர், கியூப் ரெஜிஸ்டர், அதாவது ரெக்கார்ட்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணணும். அப்புறம் ரன்னிங் பில்ஸ் இதெல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து போர்கார்ட்ஸ், காங்கிரீட், ஆர்சிசி ஒர்க், இந்த மாதிரியான ஜென்ரல் சைட் இன்ஜினியர், சைட் சூப்பர்வைசர்ஸ், அந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. போத் டாக்குமெண்டேஷன் அஸ் வெல் அஸ் சைட்லேயும் பார்க்கணுன்ட்ருக்காங்க. ஸோ ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் வந்து உங்கள் டிகிரி டிப்ளமோவில் பண்ணிங்கன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸில் கவுண்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த இது வந்து 9ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி, பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலான்ட்ருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரௌசர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த வெர்ஷன், கூகுள் க்ரோம் இதெல்லாம் என்ன பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து பிரிண்டரில் கனெக்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து ஏஜ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே 1/2/22. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா February 28th சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டரை ஃபுல்லாக பார்த்துங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி உங்களை வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக இருந்தாலும் நாங்கள் டெர்மினேட் பண்ணிடுவோன்ருக்காங்க. அதனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப டீட்டெயிலாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்றிருக்காங்க. ஒரு வேலிட் இமெயில் அட்ரஸ் நீங்கள் த்ரூ அவுட்டாக வச்சிருக்கணும். இந்த ரிகார்டிங் டெஸ்ட்டு ப்ராசஸ் இன்டர்வியூ வரைக்கும் நீங்கள் ஒரு வேலிட் இமெயில் ஐடி வச்சிருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சிங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு, அது எங்களுக்கு அனுப்ப தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வெரிஃபிகேஷன் டைமில் இன்டர்வியூ அப்போ நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 49.3% எடுத்தீங்கன்னா லோவர் கிரேடு, 49 போட்டுக்கலாம், 50 போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி 49.8 இருந்தாலும் நீங்கள் 50 போடக்கூடாது, 49 தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லோவர் கிரேடில் வந்து நீங்கள் போட்டுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓஜிபிஐ கன்வர்ஷன் இருந்தாலும் எக்ஸாக்ட் நியூமரிக்கல்
ஆட்கள் என்ன பர்சன்டேஜ் அது போடுங்கிட்டுருக்காங்க. ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வேர்ட்ஸ் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ரெசியூம் வந்து 100 KB மேலே எக்ஸிட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக ஜென்ரல் கண்டிஷன்ஸ், நீங்கள் ஏதாவது ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டானமஸில் இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும். ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷனில் தான் நீங்கள் படிச்சிருக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணினாலே வேலைன்னு கிடையாது, அது வந்து நாங்கள் தான் டிசைட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, மினிமம் எலிஜிபிலிட்டி ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையே வந்து ஆல்டர் பண்ண, மாடிஃபை பண்ண, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்னு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போடுறதுக்கு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே ப்ரொஃபஷனல் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டெஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வரதுக்கு எந்த ட்ராவல் அலவன்ஸும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் டிலேவோ ரெசிப்ட் லாசஸ் அது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேன் வாஷிங் அது மாதிரி எதாவது இன்வால்வ் ஆனீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக எதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்ததுன்னா ஜுடிஷியரி வந்து நியூ டெல்லி கோர்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த இதை கிளிக் பண்ணி தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெசியூம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இன் கேஸ் ஏதாவது குவரிஸ் வேணும்னா இமெயில் வந்து பண்ணுங்கள். இந்த இமெயில் ஐடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா hr.dep@icsi.edu அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இந்த இதில் போயிட்டு நீங்கள் அனுப்பலாம். அட்ரஸ் வந்து ஹெச்ஆர் டைரக்டர், இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி, இந்தியா. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த ஆன்லைன் ரெசியூமை நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே சரி, இல்லை நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருப்போம் அந்த இதில் போயிட்டு நீங்கள் உள்ள அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுறது, இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஜாயின்ட் டைரக்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைரக்டர்னு சொல்லிருப்பாங்க. நம்ம பார்க்க போகிறது சிவில் இன்ஜினியர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் ஓப்பன் ஆகினாலே உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், இது வந்து டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் தான், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், செக்ஸ், ஏஜ், இயர், ஃபாதர் நேம் இதுமாரி கொடுத்துட்டு உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், உங்களுடைய கிராஜுவேஷன் குவாலிஃபிகேஷன், குவாலிஃபைங் டிகிரி, அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வேறு என்னென்னலாம் வச்சுருக்கீங்க, உங்களுடைய மார்க் ஷீட்டு, இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக இதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதுதான் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரியாக ரெக்ரூட்மெண்ட்டு எடுப்பாங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு செக்ரட்டரியாக எடுக்கிற ரெக்ரூட்மெண்ட் அந்த உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் வைஸ் சொல்லித்தர இன்ஸ்டியூஷன் தான் இது. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து நிறைய டாப் ரெப்யூட்டட் கம்பெனிஸ் கூட ஒரு லிங்க் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு 2-3 வருஷம் தான் கான்ட்ராக்ட் பீரியட் இல்லாமல் இது வந்து உங்களுடைய கேரியருடைய அடுத்த ஸ்டெப்பாக நினச்சி நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணி உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் அக்வேர் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்கிறதுக்கு ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.